ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான விஷயங்க. நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உணவில் சேர்க்குறதே வந்து மஞ்சள் தாங்க. அந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம கடையிலே வாங்கி பழகிட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் தூளை வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கஷ்டப்படாதீங்க, கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு நான் 4 கிலோ வந்து விரலி மஞ்சள் வந்து வாங்கியிருக்கேங்க. இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க்கெட்டில் தாங்க வாங்கினேன். நான் பொங்கல் கழித்து 2 நாளையில் போயிட்டு நான் சந்தையில் கேட்கும்போது இந்த மஞ்சள் வந்து கிடைக்கலங்க, சந்தைக்கும் வரல. அதனால் மார்க்கெட்டில் தான் போயிட்டு ஒருத்தவங்க தான் அது வச்சுருந்தாங்க, அவங்கள வந்து விசாரித்து இந்த மஞ்சள் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். 4 கிலோ நான் வந்து மஞ்சள் வாங்கினேன். இது நான் வந்து லாஸ்ட்டில் போய் வாங்கினதுனால ரொம்ப வந்து டேமேஜ் ஆன பீசஸ் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு, ஃப்ரெஷ்ஷான பீசஸ் வந்து கிடைக்கல. அதனால் ரொம்ப மண், அதுக்கப்புறம் தூசி, அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டேங்க. இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு 3-4 டைம் வந்து நான் அலசினேங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து மஞ்சள் வாங்கி அரைக்கணும் அப்படின்னா பொங்கலுக்கு முந்தின நாளோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிருங்கங்க. ஃப்ரெஷ்ஷான பீசஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து மிஸ் பண்ணிவிட்டு லேட்டாக போனதுனால ரொம்பவே டேமேஜான பீஸ் வாங்கிட்டு எனக்கு வேலை ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இழுத்துருச்சு. கண்டிப்பாக வாங்கணுன்னா பொங்கலுக்கு முன்னாடியே போய் வாங்கிக்கோங்க. நல்லா அலசினதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற வேரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணுங்க. வேர் வந்து உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு போடுறதுனாலும் போடலாம், இல்லாட்டி சும்மா வேக வச்சுட்டு நறுக்கிட்டும் நீங்கள் போடலாங்க. நான் வந்து கொஞ்சம் வேரெலாம் வந்து மண் அதிகமாக இருந்துச்சு, அதனால வந்து வேரை வந்து கட் பண்ணிட்டேங்க. முடிஞ்சளவு வந்து இது ஒருத்தலாம் பண்ண முடியாது, ஏன்னா 4 கிலோ வந்து வாங்கினோன்னா நமக்கு வந்து கிடைக்கிறது 1 கிலோ தாங்க கிடைக்கும். அதனால் வந்து மொத்தமாக வந்து வாங்கிட்டு 2 பேர் 3 பேர் இருந்து நீங்கள் க்ளீன் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா வேலை வந்து ஈஸியாக முடியுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நான் 4 தடவை அலசினதுக்கப்புறம் இந்த மஞ்சள் இருக்கிறதையும் உங்களுக்கே வந்து தெரியும் டிஃப்ரென்ஸு. இப்போ அடுத்து அந்த மஞ்சளில் வந்து தேவைங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வந்து நல்லா வேக வச்சுருங்க. இது எப்படி வெந்துருச்சு அப்படின்னா வந்து அது வேகும்போது வந்து வீடே நமக்கு வந்து மஞ்சள் வாசம் வருங்க. அந்த டைமில் வந்து தண்ணியை வந்து வடிச்சுட்டு இந்த மாதிரி செப்பரேட்டாக 3 இதில் வந்து நான் போட்டு வச்சுட்டேன். அப்போ தான் சீக்கிரம் வந்து ஆறும், நம்ம வந்து நறுக்கிட்டு காய வைக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இது பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு நீங்கள் வெயில் வர்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக வெயில் வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா கலக்க கிண்டி விட்டுட்டு 7-8 நாள் வரை நான் காய வச்சேங்க. இது வந்து வேக வச்சு நீங்கள் காய வைக்கிறதுனால ரொம்பவே வந்து நாளாகுதுங்க, நல்லா மொறு மொறுன்னு காயறதுக்கு. நீங்கள் முகத்துக்கு போடணும் அப்படின்னா வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 6-7 நாள் வந்து காய வச்சதுக்கப்புறம் எடுத்ததுங்க. அந்த மஞ்சள் எல்லாமே வந்து நல்லா வந்து சுருண்டு காஞ்சிருச்சு. இதை நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பச்சரிசிக்கு வந்து கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் அரைக்க சொல்லுங்கள். ஏன்னா மிளகாய் தூள் பல தூளும் வந்து அரைச்சதுனால நம்மளோட மஞ்சளில் வந்து மிக்ஸ் ஆயிரும். அப்படி இல்லை நான் மிக்ஸியிலே அரைச்சிக்கிறேன் அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி மிக்ஸியில் எடுத்து அரைச்சிக்கோங்க. மிச்சத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப அரைச்சிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ தேவைக்காக வந்து கொஞ்சமாக எடுத்து மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டு மிச்சத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேங்க. அப்படியே வச்சிட்டிங்கன்னா பூச்சி வந்துடும், அதனால் இடையில வெயிலில் எடுத்து காய போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது தேவைக்காக வந்து கொஞ்சமாக எடுத்து நல்ல மெலிஸாக வந்து பவுடரை வந்து நான் அரைச்சிக்கிட்டேங்க. கொஞ்சம் மிக்ஸியில் அரைக்கிறது நம்ம மிஷினில் அரைக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைப்பு இருக்க தான் செய்யும். ஆனாலும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மெலிஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லடையில் வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சளிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த கப்பி வந்து மிஞ்சுங்க. இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, இதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நான்வெஜ் வந்து வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மஞ்சத்தூள் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் தேவையான மஞ்சள் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இவ்வளோ ப்ராசஸ் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னா கடைகளில் வந்து விரலி மஞ்சள் வந்து விற்கும், அதை வாங்கி கூட நீங்கள் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண பவுடர்,
இது நான் வந்து கடையில் வாங்கின பவுடர். ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் வாங்கினது வந்து இது வந்து ஒரிஜினல் கலருங்க. ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற தூள் வந்து அவங்க கலர் சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து சேர்ப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல் தாங்க. இந்த மஞ்சளில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வயிறு குடல் பகுதி இதில் இருக்கிற பூச்சிகளை வந்து வெளியாக்குது. அதுக்கப்புறம் புற்றுநோய் செல்களை வந்து இது தடுக்குதுங்க. உடம்பு வலி எல்லாத்துக்குமே, ஜலதோஷம், அப்புறம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த மஞ்சள் வந்து அதிக நற்பயன்களை வந்து கொடுக்குதுங்க. கண்டிப்பாக வந்து இதை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கடைகளில் வாங்காதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.